இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட் அன்பாக்சிங் பண்ணிட்டோம், போர்டு செக் பண்ணிட்டோம், ஓகேங்களா, போர்டில் ப்ராசஸரு ரேம்லாம் செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேபினெட் உள்ள எது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், டிவிடி டிரைவா, எஸ்எம்பிஎஸா, மதர் போர்டா? இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு டிவிடி டிரைவ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கேபினெட்டும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லலாம், இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் போர்டு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது பார்த்திங்கன்னா டிவிடி டிரைவ், டிவிடி டிரைவ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிடி டிரைவிலேருந்தே ஆரம்பிப்போம். இப்போலாம் மேக்ஸிமம் டிவிடி டிரைவ் யாரும் யூஸ் பண்ணுறதுல கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, டைச்சியோட சூப்பர் மல்டி டிவிடி ரீரைட்டர் இது, ஓகேங்களா, இதோட எம்ஆர்பி எல்லாமே ஷோ பண்ணுறேன். மேக்ஸிமம் இப்போ யாருமே டிவிடி ரைட்டர் கேட்குறதில்ல, யாராச்சும் ஒருத்தர் மேக்ஸிமம்னே 99% கேட்குறதே இல்லை வச்சுங்களேன், யாராச்சும் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேருன்னு சொல்லலாம் இவங்க இப்போ டிவிடி ரைட் கேட்குறாங்க. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 1599, ஓகேங்களா, 1600 எம்ஆர்பி, அதோட நம்மளுக்கு கம்மியாக தான் வரும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ சிடி யூசேஜே இல்லை, எல்லாமே பென்ட்ரைவ் மாதிரி தானே ஆச்சு. இவங்க என்ன பர்பஸ்க்காக கேட்டிருந்தேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டிவிடி ரைட்டர் இருக்கட்டும் அப்படின்னு இவங்களே சொல்லியிருந்தாங்க, நாங்களுமே சொல்லியிருந்தோம், இப்போ எல்லாமே பென்ட்ரைவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ட்டு கஸ்டமர் வந்து வாண்டடாகவே கேட்டிருந்தாங்க, டிவிடி ரைட்டர் ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அன்பாக்சிங் பண்ணுவோம். டிவிடி ரைட்டரை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. டிவிடி ரைட்டர் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் போர்ட்டு ஒரு சாட்டா போர்ட்டு ரெண்டு போர்ட்டு தான் வரும், மதர் போர்ட்லேருந்து ஒரு பவர் போர்ட்டு வரும் பவருக்காக, டிவிடி ரைட்டர் பவருக்காக, இன்னொன்று வந்து சாட்டா போர்ட்டு வரும் டேட்டாவுக்காக, ஓகேங்களா. டேட்டாக்கான ஒரு கேபிள் போடுவோம், பவருக்காக ஒரு கேபிள் போடுவோம். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் டிஸ்க்னு கொடுத்தாங்க, முன்னெல்லாம் எல்ஜிலாம் வந்துருந்தது, ஓகேங்களா, எல்ஜிலாம் வந்தது. இப்போ டிவிடி டிவிடி ரைட்டரும் வரது இல்லைன்னு சொல்லலாம், எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை, டிவிடி ரைட்டருமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடியே கணம் போயிடுச்சு, சிடியும் சரி சிடி ரைட்டரும் ரெண்டுமே கணம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் சுத்தமாக 0% ஆகிடும் போல இருக்கு. டிவிடி ரைட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 8 ஸ்க்ரூ இருக்கும், இந்த சைடு ஒரு 4 ஸ்க்ரூ, அந்த சைடு ஒரு 4 ஸ்க்ரூ, ஓகேங்களா. இந்த 8 ஸ்க்ரூ நம்ம போட்டாலே போதும், 8 ஸ்க்ரூன்றத இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் ஒரு 2, இந்த 2 ஸ்க்ரூ போட்டால் கூட போதும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க, நம்ம உள்ளே வச்சுட்டு அவுட் சைடாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை இன்சைடாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா. நம்ம டிவிடி ரைட்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ளே நம்ம வச்சாச்சு, இதுக்கான ஸ்க்ரூ வந்து கரெக்டாக வரும், 4 ஸ்க்ரூ இந்த பக்கம், 4 ஸ்க்ரூவு அந்த சைடு, டோரை ரிமூவ் பண்ணால் அந்த பக்கம் ஒரு 4 ஸ்க்ரூ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஓகேங்க, உள்ளே இருந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 டிவிடி ரைட், மினிமம் 2 டிவிடி ரைட்டர்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போலாம் ஒரே ஒரு டிவிடி ரைவ் தான், ஒரு டிவிடி ரைவ் கூட இல்லைன்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா, ஒரு டிவிடி ரைவ் கூட இல்லை. இந்த இடம் தான் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அந்த பிளாஸ்டிக் டம்மி இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டிவிடி ரைவை இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த மேலே இருக்கிற டம்மியை தான், இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் எல்இடி, ஹார்ட் டிஸ்க் எல்இடி, அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டுக்கான கேபிள், பவர் சுவிட்சு, ரீசெட் சுவிட்சுக்கான கேபிள், எல்லா கேபிளுமே நம்மளுக்கு இங்கேருந்து தான் கேபினெட்லேருந்து வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லலாம், ஓகேங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும். இப்போ அந்த டம்மியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், டம்மியை ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம அவுட் சைட்லேருந்து தான் போடுற மாதிரி இருக்கும், அவுட் சைட்லேருந்து போட்டு 4 ஸ்க்ரூ, அந்த 4 ஸ்க்ரூஸ் பண்ண பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 4 ஸ்க்ரூ, அந்த பக்கம் டோரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு 4 ஸ்க்ரூ, டிவிடி ரைட்டர் கரெக்டாக ரொம்ப வெளியே தள்ளின மாதிரியும் இல்லாமல் ரொம்ப உள்ளே தள்ளின மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கணும். ஈக்குவலாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரே வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 4 ஸ்க்ரூ, அந்த பக்கம் ஒரு 4 ஸ்க்ரூ, 2 போட்டாலே போதும், ஆப்போசிட்டில் ஒரு 2 ஸ்க்ரூ போட்டால் கூட போதுமானது. நம்ம கேபினெட்டோட அந்த ஸ்க்ரூ எல்லாமே பிரிச்சுட்டோம், பிரிச்சுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம், ஹார்ட் டிஸ்க்கு என்ன ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் இங்கே மதர் போர்டுக்கு என்ன ஸ்க்ரூ, மதர் போர்டு பாட்டத்தில் வர ஸ்க்ரூஸு, டிவிடி டிரைவ்க்கு வர ஸ்க்ரூஸு, மதர் போர்டுக்கு வர ஸ்க்ரூஸு, எஸ்எஸ்டிக்கு ஹார்ட் டிஸ்க்கு வர ஸ்க்ரூஸ், இது இப்படி எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கணும். இந்த ஸ்டார் ஸ்க்ரூ மாதிரி வரும், ஓகேங்களா, இது எல்லாமே ஓனாக செப்பரேட்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஒரு 2 ஸ்க்ரூ இப்போ தாராளமாக போதுமானது, இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் ஒரு 2, என்னென்னா ஷேக் ஆகாது. நம்ம ஸ்க்ரூ போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஷேக் ஆகும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் போயிட்டு வரும். இதுவே இந்த பக்கம் ஒரு 2 ஸ்க்ரூ, அந்த பக்கம் ஒரு 2 ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா ஷேக், நம்ம என்ன தான் சிபிஎம் மூவ் பண்ணாலும் ஷேக் ஆகாது, ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு பேக்வேர்டு வந்து மூவ் ஆகாது. அதுக்கு தான் நம்ம மினிமம் ஒரு 2 ஆச்சு போட்டாகணும், இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் ஒரு 2, 4 ஸ்க்ரூ ஆச்சு டிவிடி ரைட்டில் போட்டே ஆகணும். இப்போ 4 ஸ்க்ரூ வந்து போட்டோம் இது ரெண்டுத்துலேயும், அந்த கேபினெட் டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுருவோம். இப்போ பாருங்கள் ஈக்குவலண்ட்டாக இருக்கும் பாருங்கள்,
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ரொம்ப உள்ளே தள்ளன மாதிரியும் இருக்காது, ரொம்ப வெளியே தள்ளன மாதிரியும் இருக்காது. ஏன்னா ட்ரே நம்மளுக்கு வெளியே வந்து உள்ளே போகணும்ல, நம்ம சிடி டிரைவ் வந்து எஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரே வெளியே வந்து உள்ளே போகணும். அதனால தான் ரொம்ப உள்ளே தள்ளன மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெளியே தள்ளன மாதிரியும் இருக்காது. கரெக்டாக இப்போ வந்து அந்த இந்த சைடு இருக்கிற டோரை வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். டிவிடி டிரைவில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு, அதனால் இந்த இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணுறோம். ஒரு சைடு கேபினட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து தான் அவள் தான் டிவிடி டிரைவ் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிவிடி டிரைவு எஸ்எம்பிஎஸ் மதர் போர்டு, அதில் டிவிடி டிரைவ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எஸ்எம்பிஎஸ் போட்டுடலாம். எஸ்எம்பிஎஸ் போட்டு வேணால் அடுத்த வீடியோவில் வந்து மதர் போர்டு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிவிடி டிரைவ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேபிள்ஸ் எதுவும் வரப்போகிறதில்ல, எஸ்எம்பிஎஸில் தான் இப்போ கேபிள்ஸு. எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட எஸ்எம்பிஎஸ், நார்மல் எஸ்எம்பிஎஸ் தான், 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எஸ்எம்பிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். 4 ஸ்க்ரூ வரும், ஓகேங்களா? 4 ஸ்க்ரூ இங்கே பாருங்கள், 1 4 பக்கம் 4 ஸ்க்ரூ, 2 இது, ஒரு 3 இது, ஒரு 3 4 4 ஸ்க்ரூ, அவ்வளோதான். கேபினெட்டில் ஒரு 4 ஸ்க்ரூ வரும், அந்த 4 ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணாலே போதுமானது. ரெண்டும் போடலாம், 4 இருக்கிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஷேக் ஆகாது, அதே தான் டிவிடர் இருக்குது எதுவும் அதே தான், எங்கேயும் ஷேக் ஆகாது, எங்கேயும் மூவ் ஆகாது. அதனால் 4 ஸ்க்ரூ போடுறது பெஸ்ட்டு எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும். டிவிடர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் ஒரு 2 போட்டிருப்போம், இதில் 4 ஸ்க்ரூ போட்டுருவோம். அதுமாதிரி கேபிள்ஸ்லாம் நம்மளுக்கு இதில் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பொறுமையாக மூவ் பண்ணி ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணோம். இதோ கரெக்டாக அந்த 4 ஸ்க்ரூ பாயிண்ட் வந்துருச்சு பாருங்கள், 4 ஸ்க்ரூ நம்ம போட்டுருவோம். டிஸ்டாப், ஆமாம், டிஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்பிஎஸ் இல்லை டிவிடி ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகேங்களா? 4 ஸ்க்ரூ இப்போது எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வருது, அதை ரிமூவ் பண்ணால் ஈஸி. இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஈஸியாக எடுத்து புது எஸ்எம்பிஎஸ் மாட்டிடலாம். டிவிடி ட்ரைவ் ப்ராப்ளம்னு வருது, அந்த டிவிடி ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்து மூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி புதுசாக மாட்டுறதுனாலும் சரி, இல்லை ஓல்டு வருதுனாலும் சரி, இது ரெண்டு வேலையும் ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். எஸ்எம்பிஎஸ் கழட்டி மாட்டணும், இல்லை அங்கே போர்டு கழட்டுறது தான் நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்எம்எஸ் ரிமூவ் பண்ணுறது இல்லை டிவிடி டிரைவ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். அதில் 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண போகிறோம், இதில் ஒரு 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேபிள்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மதர் போர்டு ஸ்க்ரூக்கான போட்டு அதில் வந்து நம்ம இந்த கேபிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம். கேபினெட்டோட கேபிள்ஸு, எஸ்எம்பிஎஸோட கேபிள்ஸு, அதுக்கப்புறம் டிவிடி டிரைவுக்கான பவர் கேபிள், எஸ்எஸ்டிக்கான கேபிள், இதெல்லாமே அடுத்தடுத்து பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தமான எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.